என்எஸ்எஸ் என்று எனப்படுகிற இந்த சாரண சாரிய இயக்கத்தில் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களை சேர்த்துவிட வேண்டும். அதன் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களின் உள்ளத்தில் காவி விஷத்தை பரப்ப வேண்டும் என்று ஒரு கொடிய நோக்கத்தோடு எச்ச ராஜா என்ற ஒருவனை இந்த என்எஸ்எஸ் தலைவராக்க முயற்சித்தார்கள். 285 பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த என்எஸ்எஸ் தலைவர் பதவிக்கு வெறும் 50 ஓட்டுகளே வாங்கி தோல்வியை தழுவியிருக்கிறார். இது உங்களுக்கு முதல் தோல்வி தமிழ்நாட்டில், மறந்து விடாதீர்கள். இது தமிழ்நாடு, இங்கே நீட்டை புகுத்தி விடலாம், மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்து விடலாம் என்று மனப்பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பான தமிழர்களே, நீட் தேர்வு இந்த தலைமுறையை மட்டுமல்ல இனி வரப்போகும் தலைமுறையையும் பாதிக்கப்பட போகிற ஒரு மிகப்பெரிய அழிவு திட்டம். அதைத்தான் எங்கள் தங்கை அனிதா எங்களுக்கு உரத்து சொல்லிவிட்டு போயிருக்கிறாள். எங்கள் தங்கை அனிதா, அனிதாவின் மரணம் இந்த தமிழ்நாட்டில் காவிக்கு விடப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால். அனிதாவின் மரணம் அவ்வளவு எளிதாக இந்த காவிப்படையை உள்ளுக்குள் நுழைய விட மாட்டோம் என்பதற்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் படித்தால் மட்டுமே மருத்துவ படிப்பில் சேரலாம் என்ற நிலை இருந்த நிலையில் நீதிக்கட்சியிலிருந்து பெரியாரிலிருந்து எங்கள் தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டங்களின் விளைவாக அடித்தட்டு பிற்படுத்தப்பட்ட ஏழை தலித் மக்கள் உட்பட அனைவரும் மருத்துவம் பாதிக்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தோம் கடந்த 75 ஆண்டுகளாக. அதை தரம் என்ற ஒரு வார்த்தையை தரகட்ட மனிதர்கள் சொல்லி அந்த மருத்துவ படிப்பை பிடுங்கி எரிந்திருக்கிறார்கள் என்று அதை நாம் எப்பாடுபட்டேனும் தடுத்துவிட வேண்டும். அன்பான தோழர்களே, நீட் என்பது வெறுமனே ஏதோ மருத்துவ கல்விக்கான மட்டும் நுழைவுத் தேர்வு என்று தவறாக படித்து விடாதீர்கள். தமிழ்நாட்டில் இத்தனை காலம் இத்தனை தலைவர்கள் போராடி உருவாக்கிய சமூக நீதியை குடுகோண்டி புதைக்கின்ற ஒரு வேலை சுருக்கி பார்க்காதீர்கள் தயவு செய்து தமிழர்களே. அன்பான தமிழர்களே, இந்த நீட் தேர்வின் மூலம் என்ன நடந்திருக்கிறது? நீங்களும் நானும் படித்த அரசு பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். பணக்காரன் பணம் இருந்தால் படி, பணம் இருந்தால் வாழு, பணம் இருந்தால் சம்பாதி வாழ்வு அப்படிங்கிற ஒரு எதேச்சுகார போக்குடன் இந்த பார்ப்பன கும்பல்கள் இன்று அதிகாரத்தில் இருந்து கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெறும் 1810 பேர், வெறும் 1810 பேர் இந்த நீட் தேர்வின் மூலமாக தேர்வு எழுதிய பார்ப்பனர்கள் 211 இடங்களை பிரித்திருக்கிறார்கள். அன்பான தோழர்களே, கிட்டத்தட்ட 6.7 விழுக்காடு மக்கள் மட்டுமே, பார்ப்பனர்கள் மட்டுமே தேர்வு எழுதி 8 விழுக்காட்டு இடத்தை பிடித்திருக்கிறார்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்த நாட்டில் அதிகமாக வாழ்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் 57.7 விழுக்காடு தேர்வு எழுதி வெறும் 40 இடங்களே கொடுத்திருக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய இடங்கள் விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற, நீங்கள் வாழ தகுதி இல்லாமல் உங்களை ஆக்குவதற்காக தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். 6.7% எழுதி 8% பேர் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு திறமை இருக்கிறது என்று அர்த்தமா? இத்தனை காலம் நாங்கள் தானே படித்தோம், எங்களுக்கு அது திறமை இல்லையா? அதில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அதில் 42% பேர் ஒரு வருடம் 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை நீட் தேர்வுக்காக கோச்சிங் சென்டரில் படித்து பட்டம் பாஸ் ஆனவங்க. இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த நீட் தேர்வு என்பது நம்மை எந்த சூழ்நிலையை கொண்டு போகுதுன்னா, உனக்கு காசு இருந்தா படி அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு போகுது. இதே நிலைமை பொறியியலுக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? அனைத்து துறைகளிலும் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தால் என்ன செய்வீர்கள்? அதுதான் இங்கே கேள்வி. ஆகவே
இந்த நீட் தேர்வை தமிழகம் தான் எதிர்க்க வேண்டும். காரணம், நாம் தான் இவர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். இவர்கள் ஆதிக்கத்தை முறிக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்திலேயே பார்ப்பன கும்பல்களின் ஆதிக்கத்தை முறிக்கக்கூடிய ஒரே மாநிலம் 2000 வருடங்களாக தமிழ் மாநிலம் மட்டுமே இருக்கிறது. தமிழர்களாக மட்டுமே இருக்கிறோம். அந்த உரிமையோடு தான் சொல்கிறோம், நாம் தான் எதிர்க்க வேண்டும்.